முருகப்பெருமானின் முதல் படை வீடான மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் சுமார் 4.5 ஏக்கர் பரப்பளவு கொண்ட சரவண பொய்கையின் கரையோரங்களில் கொத்து கொத்தாய் சாகும் மீன்கள். சமீப காலமாக குளத்தில் அதிகமாக நச்சுத்தன்மை காணப்படுவதால் மீன்கள் இறந்து விடுகின்றன. இது குறித்து மதுரை மாவட்ட நிர்வாகமும் கோவில் நிர்வாகமும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தினமும் மூலவருக்கு சரவண பொய்கையிலிருந்து தண்ணீர் எடுத்து அபிஷேகம் செய்வது வழக்கம். ஆனால் இன்று மீன்கள் இறந்து துர்நாற்றம் வீசியதால் அபிஷேகத்திற்கு நீர் எடுத்து செல்லவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் மீன்கள் இறந்து கிடப்பதால் துர்நாற்றத்தில் பொதுமக்கள் அவதிப்படுகின்றனர்.